நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தூத்துக்குடி மாவட்டம் ஐயன் பொம்மையாபுரத்தை சேர்ந்தவர்தான் முனியம்மாள். இவரது 16 வயது மகள் உடல்நிலை சரியில்லாத மற்றும் மாற்றுத்திறனாளி மாவார். இந்நிலையில்தான் அதே பகுதியை சேர்ந்த ஐயப்பன் என்பவர் கடந்த 15 தேதியன்று இந்த குழந்தையை பாலியல் வன்கொடுமையும் செய்துள்ளார். இது தொடர்பாக விளாத்திக்குளம் காவல்துறையில் புகாரும் செய்யப்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் ஐயப்பனை கைது செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையிலும் அடைத்தனர். ஆனால் தற்போது ஐயப்பனை ஜாமீனில் கொண்டு வரும் நடவடிக்கையில் காவல்துறையினரே சிலரே ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த போக்கை கண்டித்து தாயான முனியம்மாள் தனது மகளுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டும் உள்ளது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.